ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்டிஆர் ஃபேமிலி. இப்போ நம்ம இணையதளத்தில் ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் வந்து திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு டாபிக் ஹாட்டாக போய்கிட்டு இருக்குங்க. ரசிகர்கள் அதிகமாக ஷேர் பண்ணுற ஒரு டாப்பிக்கும் இதுவாக தான் இருக்குது. தேசிங் பெரியசாமியுடைய இயக்கத்தில் தன்னோட 48வது படத்தில் சிம்பு நடிக்க இருக்காரு. சிம்புவோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்ததோ என்னவோ தெரியலைங்க, ரசிகர்கள்கிட்ட செம ஹைப் ஏறி போய் கிடக்குங்க. இந்த படத்துக்கு தான் சிம்பு ரசிகர்கள் வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட் லுக் நிஜமாகவே வெறித்தனம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாகவே இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரும் இருந்துச்சுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் ஹீரோ வில்லன் அப்படின்ட்டு ரெண்டு கதாபாத்திரத்தில் நடிக்கிறாருன்ட்டு சொல்லப்படுது. அதில் அந்த வில்லன் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா திருநங்கை கதாபாத்திரமாக வடிவமைச்சிருக்கிறதா இப்போ ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை, படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இதை பற்றி படத்தில் இருந்து அஃபீஷியலாக ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோ அப்டேட்டோ கொடுத்தா மட்டும்தான் நமக்கு இந்த நியூஸ் உண்மையாக பொய்யான்றது தெரிய வரும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆர் திருநங்கை கதாபாத்திரத்தில் நடித்தார் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க. அவரோட நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி இந்த கதாபாத்திரம் கண்டிப்பாக அமையும். நம்ம தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருநங்கை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த கதாபாத்திரமும் ரசிகர்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது கவனிக்கத்தக்க ஒரு விஷயந்தாங்க. அதனால் எஸ்டிஆர் திருநங்கை கதாபாத்திரத்தில் நடித்தார்னா கண்டிப்பாக தமிழ் ரசிகர்கள் அதை வரவேற்க தான் செய்வாங்க.